நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பார்ப்போகிறோம். நம்ம சரவணாயட்டவர் நம்ம ரவி கேட்குறாரு, ஐயா இந்த ஆன்மீகத்தில் வந்து நிகழ்காலத்தில் வாழ்தலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க, ஆனால் யதார்த்தத்தில் எல்லா நேரத்திலும் நம்மளால் அப்படி இருக்க முடியலைங்களே. மனசு வந்து நடந்து முடிந்த நிகழ்ச்சி பற்றியோ இல்லை எதிர்காலத்தில் உள்ள பயத்தை பற்றியோ அடிக்கடி அலைப்பாஞ்சிக்கிட்டு தானே இருக்குது. எத்தனை முயன்று பார்த்தாலும் மனசை தொடர்ந்து நிகழ்காலத்தில் வச்சிருக்கவே முடிய மாட்டேங்குது. பல நேரத்தில் வந்து மனசு நம்மளோட முயற்சியும் மீறி வேறு சிந்தனைக்கு அப்படியே போயிடுது. எப்படிங்க ஐயா இப்படி தொடர்ந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது, இது எப்படி சாத்தியம் கதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். நம்ம சரவணையா சொல்கிறார் பாருங்கள், இந்த பாருங்கள் ரவி, ஆன்மீகத்தில் பல மகான்களும் இந்த மனசு வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட தராங்க. இந்த எக்கார்ட் டோலி அப்படிங்கிற ஞானி கூட த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அது ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமான புஸ்தகம். அது இந்த இறந்த காலத்தை பற்றிய கவலை இல்லை எதிர்காலத்தை பற்றிய பயம், இது ரெண்டும் தான் நம்மளை படாத பாடுபடுத்துது. இதனால தான் பல ஞானிங்க வந்து நிகழ்காலத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தவும் சொல்கிறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நேத்தியை பற்றிய சிந்தனையோ இல்லாட்டி நாளைய பற்றிய சிந்தனையோ இல்லாமல் இருக்கணுமா? அதாவது இன்று இப்போது இந்த கணம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமா? இது சாத்தியமா? இந்த மனசில் தோன்ற எண்ணமும் உணர்ச்சி நம்மளுக்கு கட்டுப்பட்டதா? நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு எதுனாச்சும் கட்டளை போட முடியுமா? அதாவது நம்ம மனசுக்கிட்ட போய் எனக்கு நேற்றைய பற்றி சிந்தனையோ நாளைய பற்றிய சிந்தனையோ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஆர்டர் போட முடியுமா? அப்படியே ஆர்டர் பண்ணி கட்டிப்படுத்திட்டேன்னு கூட வச்சுக்குவோம், உங்களுக்கு நேற்றைய பற்றிய ஞாபகமும் வரல நாளைய பற்றின சிந்தனை எதுவும் கூட வரலன்னு கூட வச்சுக்குவோம், இந்த கணத்தை பற்றி மட்டும்தான் சிந்தனை வருது. இப்போ என்ன ஆகும்? உங்களால் செயல்பட முடியுமா? உங்களோட அறிவு செயல்படுமா? உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு விடிய கால ரயில் பயணம் போய் எங்கே வெளியூர் போகணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா பிளான்டாக நீங்கள் வந்து டிக்கெட்லாம் கூட எடுத்து வச்சுட்டீங்க. நாளைக்கு வெளியூர் போகணுங்கிறதுங்கும் உங்களுக்கு நினைவுக்கு வரல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்து முன்பதிவு செஞ்சது கூட நினைவுக்கு வரல அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? அப்புறம் எப்படி நீங்கள் செயல்படுவீங்க? இது ரெண்டும் சிந்தனைக்கு வந்தால் தான் நம்மளால் செயல்படவே முடியும். அப்போ தான் நம்ம நாளைக்கு வெளியூர் செல்கிற தேவையான துணிமணிகளெலாம் எடுத்து வைக்கிறது, வெளியூருக்கு போய் அங்கே பார்க்க வேண்டிய வேலை விஷயமாக எடுத்து வைக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி செய்கிறது எல்லாத்தையும் கூட நம்ம செய்ய முடியும். அப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் வாழ்றதுங்கிறது சுத்தமாக சாத்தியமே கிடையாதா? இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ நிகழ்காலத்தில் வாழ்றது சாத்தியமாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட அறிவு தான் வந்து நிகழ்காலத்தை நோக்கி செயல்படணும். ஆனால் நம்மளோட அறிவோட இந்த அகத்தேடுதல் தான் நம்மளை வந்து இந்த நிகழ்காலத்தில் வாழ்விடாமல் கூட செஞ்சிடுது. நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம அறிவு முயற்சி செய்கிறப்ப தான் அது இந்த நிகழ்காலத்துலேருந்து நம்மளை நழுவ வச்சிடுது. நம்மளுடைய நிகழ்காலத்தில் வாழணுங்கிற முயற்சி தான் இங்கே முட்டுக்கட்டையாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா முயற்சியெல்லாம் செஞ்சு நம்ம நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. நம்ம முயற்சி செய்கிறப்ப தான் இந்த நிகழ்காலத்தையும் அப்படியே எதிர்காலத்துக்கு கூட கொண்டு போயிடுறோம். அதாவது நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்தையே அடைவடையமாக வச்சுக்கிட்டு மற்ற இடத்த தேடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த இருக்கிற இடத்தைய கூட நம்ம தவற விட்டு விடுறோம். நீங்கள் நிற்கிற இடமே தான் நிகழ்காலம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருக்கிறதே நிகழ்காலம்தான். உண்மையில் நம்ம வந்து நிகழ்காலத்தில் இருந்து நிகழ்காலத்துக்கு வந்து நிகழ்காலத்தை நோக்கியே தான் பயணிக்கிறோம். இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான். இருக்கிறத புறக்கணிக்கிறதுனால தான் இந்த நிகழ்காலத்தை கூட நம்ம அப்படியே நழுவ விட்டுடுறோம். அப்படி இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறதுங்கிறது என்ன? இப்போ இந்த நிகழ்காலத்தில் வாழ்றதுங்கிறதும் அறிவு வந்து அகத்தில் குறிக்கிடாமல் புறத்தில் கவனத்தை செலுத்தி வாழ்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான். நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போனதை பற்றிய எண்ணம் கூட வரலாம், இல்லாட்டி இனி நடக்க போகிறத பற்றிய எண்ணம் கூட வரலாம். இது எல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் சுத்தமாக இல்லைங்கிறத நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஆனாலும் நம்ம அறிவு வந்து அதை எப்படியாவது நிர்வகிக்கிற எந்த வேலையும் செய்யாமல் அதை வந்து தன்னோட தேவைக்கு பயன்படுத்தி புறத்தில் செயல்படுறது மட்டும்தான் இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை விட்டுப்புட்டு இந்த அறிவு வந்து மனசில் தோன்ற எண்ணம் உணர்வோடு போராடுறதையே
நம்ம வந்து நிகழ்காலத்தை நழுவ விடுறதுக்கு காரணமாக கூட வந்துடுது. இப்போ வாழ்க்கைக்கு தேவையான கடந்த கால அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை கூட நம்ம தீட்டலாம். இதை ரெண்டையும் கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் தேவையான செயலை மனசு என்று மனசு ஒற்றி செய்கிறது தான் இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறதா நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு காரில் நம்ம ஏறி உட்காந்து பயணம் பண்ணுறோம். நம்மளோட இலக்கு வந்து சென்னைக்கு போகணுங்கிறது தான். அதுக்காக காரில் வந்து நம்ம போகிறோம். அதனால் வந்து நம்ம சென்னையை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே அவசியம் கிடையாது, தேவை கிடையாது, சுத்தமாக தேவையில்லை, தீங்கு விளைவிப்பது கூட. ஏன்னா பாதையில் வந்து கவனத்தை செலுத்தி காரை நம்ம சரியாக ஓட்டணுங்கிறது தான் இங்கே சரியான செயலாக இருக்கும். இதுதான் இங்கே நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. அறிவு வந்து நிகழ்காலத்தில் இருக்கணும், புறத்தில் வந்து கவனத்தை நம்ம செலுத்தி நல்லா செயல்படணும். இதுபோல் நம்ம எத்தனையோ திட்டங்களை கூட தீட்டலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. திட்டங்கள் தீட்டுறதுக்காக எடுத்துக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி தான். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது நம்ம நிகழ்காலத்தில் தான் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுடைய கவனம் வந்து செயலில் தான் இருக்கணுமே தவிர வெறும் திட்டத்திலே அப்படியே தங்கி போயிடக்கூடாது. வெறும் திட்டத்தினால வெற்றி பெறவும் கூட முடியாது. சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் கொண்டு வந்துச்சு, அவங்க நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள், அதையும் பாசிட்டிவாக சிந்தனை பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த புஸ்தகத்தில் சொல்லுவாங்க. நம்ம செய்கிற சிந்தனை வந்து நம்மளோட செயலை தூண்டணும். ஆனால் அப்படி தூண்டப்பட்டு செய்கிற செயலோட செயல்னால தான் விளைவு வருமே தவிர வெறும் சிந்தனைனால் வந்து ஒன்றும் அங்கே ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. வீடு எப்படியெல்லாம் கட்டணும், நம்மளோட வீட்டோட ஹாலை எப்படி அமைச்சுக்கணும், டைனிங் ஹால் எந்த மாதிரி இருக்கணும், சமையல் கட்டை எப்படி எந்த திசையில் வச்சு நம்ம கட்டுறோம், பூஜை அறையை எந்த இடத்துல எப்படி வைக்கிறோம் அப்படின்னெல்லாம் கூட நம்ம திட்டம் போடுறோம். நம்ம திட்டப்படி அமைப்பிக்கிறதுக்கு தற்போதைய வேலை என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளோட கவனம் பூரா இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் அடித்தளம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தி அந்த வேலையில் தான் நம்ம ஈடுபடணுமே தவிர நம்ம திட்டம் நிறைவேறினா வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை கோட்டை கட்டிட்டு அதிலே போய் மறந்துட்டுக்கிட்ட கிடக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்மளோட மனசு வந்து இறந்த காலத்தை காட்டலாம், இல்லாட்டி எதிர்காலத்தை கூட காட்டலாம். இப்போ இந்த அறிவு வந்து அதோட போராடாமல் அதை பயன்படுத்திக்கிட்டு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையில் மட்டும்தான் அது கவனத்தை செலுத்தி செயல்படணும். இப்போ ஞானம் பெற்று விடுதலை அடைஞ்ச எல்லாருமே பெரும்பாலும் இப்படி தான் செயல்படுறாங்க. வாழ்க்கையில் வந்து புறத்தில் வந்து நம்ம எத்தனையோ அடைவிடங்களை கூட வச்சுக்கலாம், நோக்கங்களை கூட வச்சுக்கலாம். ஆனால் எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவே எடுக்கக்கூடாது. இந்த வாழ்க்கைங்கிறத வந்து என்னவோ ஒரு நோக்கத்தை நோக்கிய ஒரு பயணம் கிடையாது, அதாவது ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அந்த பயணம் கிடையாது. பயணத்தையே நம்ம வந்து வாழ்க்கையோட நோக்கமாக தான் வச்சுக்கணும், அப்போ தான் வாழ்க்கையோட ரசிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் வந்து புறம் சார்ந்த இலக்குகளை நம்ம வச்சுக்கலாம், அதை சார்ந்து நம்ம நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய செயலை கூட நம்ம செய்யறதில் நம்ம கவனத்தை அங்கே செலுத்தணும். இப்படி நம்மளோட எல்லா செயலுக்கும் காரணம் இருந்துகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவை கிடையாது. அப்பப்போ ஓய்வாக இருந்துக்கிட்டு நம்மளை பிடிச்ச வேலையை கூட நம்ம ரசித்து நம்ம பாட்டு ஜாலியாக செஞ்சிட்ருக்கலாம். இந்த மாதிரி இந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சுமக்காமல் இந்த கணத்தில் செய்ய வேண்டிய செயலை மட்டும் செய்கிறது தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம பகவத்தையோட ஞான புரிதலை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது எல்லாம் சாத்தியமாக தான் இருந்துகிட்ருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள